இனி முக்கிய நிகழ்வுகளை விரிவர செய்திகளாக பார்க்கலாம். துப்புரவு பணியாளர்களை தூய்மை பணியாளர்கள் என்று அழைப்பதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் 19ஆம் தேதி சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் துப்புரவு பணியாளர்கள் இனி தூய்மை பணியாளர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். இதையடுத்து உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் பல்வேறு துறைகளில் தூய்மை பணிகளை மேற்கொள்பவர்களை தூய்மை பணியாளர்கள் என்று அழைக்க அரசாணை வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் ஊரடங்கு விதிகளை மீறியதாக 521,964 பேர் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதுவரை 490,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் 418,000 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 7,41,58,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் முழுவதும் அறிவிக்கப்பட்டுள்ள முழு கடையடைப்பால் சாம்ராஜ் நகர் மாவட்டம் வெறிச்சோடி காணப்படுகிறது. கர்நாடக மாநிலம் முழுவதும் நேற்று இரவு 7 மணி முதல் நாளை காலை 7 மணி வரை முழு கடையடைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்து போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் மருந்தகங்கள் மற்றும் பால் கடைகள் மட்டுமே திறக்கப்பட்டுள்ளது. நாளை ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படவுள்ள நிலையில் கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளதால் மாவட்டத்தின் முக்கிய நகர பகுதிகள் வெறிச்சோடி காணப்படுகிறது. கக்கன்யான் திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட 4 இந்திய விண்வெளி வீரர்களுக்கு ரஷ்யாவில் நிறுத்தி வைக்கப்பட்ட பயிற்சிகள் மீண்டும் துவக்கப்பட்டுள்ளதாக ரஷ்ய விண்வெளி ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் கக்கன்யான் திட்டத்திற்காக 4 இந்திய விண்வெளி வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு பயிற்சிக்காக ரஷ்யா சென்றனர். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக பயிற்சிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் துவக்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய விண்வெளி வீரர்கள் 4 பேருக்கும் கொரோனா தொற்று இல்லை எனவும் அவர்கள் நல்ல உடல் நலத்துடன் உள்ளதாகவும் ரஷ்ய விண்வெளி ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.